வணக்கம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சம், அண்ட் அமௌண்ட் 65,000 இஸ் இன்வெஸ்டட் இன் 3 பாண்ட்ஸ் அட் எ ரேட் ஆஃப் 6%, 8%, 10% பேர் ஆனம். அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65,000 ஒரு 65,000 பார்த்த அப்புறம் ஒரு 3 பாண்டு நேரில் பேங்கில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு 65,000 அமௌண்ட் கொண்டு போய் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. அதாவது 3 பாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 6% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 6% வட்டி கொடுக்குறாங்க. இன்னொரு ஸ்கீமில் 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 ஸ்கீமில் ஒன்று 6%, இன்னொரு 8%, ஒன்று 10% இன்ட்ரெஸ்ட்டு வட்டி கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஆனுவல் இன்கம், அந்த வருஷத்துக்கு அந்த எவ்வளோ அந்த 6%, 8%, 10% ஒவ்வொன்றும் கொடுக்குறப்ப எவ்வளோ வருஷம் வருமானம் வருது அப்படின்னா அவருக்கு அது 65,000 அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறப்ப எவ்வளோ வருதுன்னா 4,800 வருமானம் வருது ஒரு ஒரு வருஷத்துக்கு. டோட்டலாக ஆனுவல் இன்கம், தி இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட் இஸ் 600 மோர் தென் தட் ஃப்ரம் த செகண்ட் பாண்ட். அதாவது செகண்ட் பாண்டை கம்பேர் பண்ணுறப்ப, இந்த செகண்ட் பாண்டை கம்பேர் பண்ணுறப்ப மோர் தென் 600 ருபீஸ் ஃபார் தேர்ட் பாண்ட். அதாவது மூணாவது பாண்ட் இதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் பார்த்தா அப்படின்னா எவ்வளோ உனக்கு ஒரு 600 ரூபா அமௌண்ட்டு சேர்ந்து வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்படின்னா டிட்டர்மின் த ப்ரைஸ் ஆஃப் த ஈச் பாண்ட். அப்போ ஒவ்வொரு பாண்ட்லேயும் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இந்த மூணு பாண்ட்லேயும் எவ்வளோ அவ்வளோ அமௌண்ட், ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும், மூணையும் சேர்த்துனா இந்த அமௌண்ட் வரணும், ஆனால் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ அவ்வளோ தனித்தனியாக அமௌண்ட் வந்துருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் இதை கம்பேர் பண்ணுறப்ப, இந்த பிஏ கம்பேர் பண்ணுறப்ப, இந்த செகண்ட் ஒன்று கம்பேர் பண்ணுறப்ப, தேர்டு ஒன்று வரக்கூடிய வருமானம் எவ்வளோ வரணும்னா 600 ரூபா அதிகமாக வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 200 ரூபா வந்தது அப்படின்னா வருஷத்துக்கு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபா வரணும். இதில் 200 ரூபானா 800 ரூபா. அப்போ இதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 ரூபா அமௌண்ட் சேர்ந்து வரணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிக்கோங்க. இதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த 8% விட 10%ங்கும்போது இதை விட இது வந்து 600 ருபீஸ் அதிகமாக வரணும். நமக்கு இந்த இடத்துல 600 ருபீஸ் அதிகமாக வரணும். ஸோ இதுக்கு ஆசை எலிமினேஷன் மெத்தட்லையும் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொடிச்சு கொஸ்டின் கொஞ்சம் படித்து பார்த்து அப்படியே பக்கத்தில் வச்சு பார்த்துக்காங்க. இப்போ PDF பக்கத்தில் நோட்டு வச்சு பார்த்துக்காங்க. இப்போ எக்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்டட் இன் ஃபஸ்ட் பாண்ட், அது ஃபஸ்ட் பாண்ட், செகண்ட் பாண்ட், தேர்ட் பாண்ட். அதாவது ஃபஸ்ட்டு பாண்டு மொத்தம் எவ்வளோ நம்ம கையில் இருக்குது? 65,000 நம்ம கையில் இருக்குது. இந்த 65,000 ஃபஸ்ட்டு செகண்ட் மூணு பாண்டில் தனித்தனியே பிரித்து போடுறோம். இந்த அமௌண்ட்டையே மூணு தான் பிரித்து போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாண்டில் போடக்கூடிய அமௌண்ட் எக்ஸு, ரெண்டாவது பாண்டில் போடக்கூடிய அமௌண்ட் ஒய், மூணாவது பாண்டில் போடக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா இசட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 65,000 இருக்குங்களே, 65,000 ஒரு பாண்டில் ஒரு 40,000 போடுறோம் ஃபஸ்ட்டில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஒரு 10,000 போடுறீங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 போடுறீங்க. அப்போ டோட்டல் ஆட் பண்ணால் கிடைக்கிற நமக்கு 65,000 வந்துடுதா? ஃபஸ்ட்டில் 40, அடுத்தது 10, அடுத்தது 15. அந்த மாதிரி நம்மளோட விருப்பம் இந்த அமௌண்ட்டை மூணாக பிரித்து போடுறோம். அந்தந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு எவ்வளோ அமௌண்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் இவன் சொல்கிறேன். இதே தான் இல்லை, சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் சொல்லியிருந்திருக்கேன். அதை ரைட். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மூணு பாண்டு சேர்த்தளவு நமக்கு அமௌண்ட் 65,000. ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 6%. அப்போ 6/100. செகண்டில் 8%. தேர்டில் பார்த்தீங்கன்னா ரைட், இது சொல்லு நினச்சேன் பரவாயில்ல, இப்போ தான் நான் ஞாபகம் வருது. அந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் அதில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ புதுசாக வந்த புக்கில் அது சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. தமிழ் மொழி புக்கில் சேஞ்ச் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷ் மொழி புக்கில் கொஞ்சம் மாறு இருக்குது. இதில் கொஞ்சம் இந்த இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 10%ங்கிறத கொஞ்சம் 9%னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10%னு வச்சு போட்டால் சம் ஆன்சர் வராது. இது ஃபஸ்ட்டே சொல்ல நினச்சேன், ஸோ கொஞ்சம் விட்டுட்டேன். இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 10%ங்கிறத 9% போட்டுக்காங்க. தமிழ் மீடியம் புக்கில் கரெக்டாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புக்கில் மட்டும் கொஞ்சம் மாறு இருக்குது, அதனால் அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போ தேர்ட் ஒன்ல பார்த்திங்க அப்படின்னா 9% அப்படிங்கும்போது 9/100 இன்டு இசட் ஈக்குவல் டு 4. வருஷம் வருமானம் வருது ஒவ்வொன்றிலையும் இன்ட்ரெஸ்ட். இதில் 6% இந்த அமௌண்ட், இதில் இன்ட்ரெஸ்ட் வருது, இதுக்கு 8% வருது, இதுக்கு 9% வருது. அப்போ டோட்டலாக மூணையும் கூட்டணும், எவ்வளோ வருஷம் ஆனுவல் இன்கம், எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வருது, வட்டி வருது அப்படின்னா 4,800 வருது. ரைட். அது வந்து எல்லாமே பை 100 மல்டிபை பண்ணிங்கன்னா 6x8y9z ஈக்குவல் டு 100 மட்டும் ஒரு 0 சேர்த்துக்காங்க, அவ்வளோதான். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அதாவது இதை 100 மல்டிபை பண்ணி செகண்டாக போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன், தேர்டு பாண்டை விட நமக்கு செகண்ட் பாண்ட் வந்து எவ்வளோ கம்மி? 600 ரூபா கம்மி. அப்போ தேர்டு பாண்டோடைய அமௌண்ட்டை விட, தேர்டு பாண்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட செகண்ட் பாண்டில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 600 ரூபா. அப்போ தேர்டு பாண்ட்லேருந்து செகண்ட் பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டை, அந்த வட்டியை கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 600 ரூபா அதிகமாக இருக்கும்.
அதான் இது ஒய்யை விட இசட்னுடைய வந்து அமௌண்ட் 600 அதிகம். அப்போ இதில் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் வந்து 600 ருபீஸ் இருக்கும். ரைட், அதை கவனிச்சிக்கோங்க. ரைட், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு வட்டி தான். அப்போ இது ஃபஸ்ட்டு இசட்டுக்கு 9% கொடுக்குறோம், ஒய்க்கு 8% தரும். அப்போ 9% விட இந்த 8% மைனஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும், 600 ருபீஸ். இது விட இது வந்து 600 வித்தியாசமாக இருக்கணும். ரைட், அப்போ இது வந்து 100 அமௌண்ட் பண்ணால் இது மைனஸ் ஒய், அந்த ஒய்ங்கிறதுனால இங்கே கொண்டு போய்ட்டு மைனஸ் 8 ஒய், இது 9Z ஈக்குவல் 100 அமௌண்ட் பண்ணால் ஒரு 2 0 ஆட் பண்ணிக்காங்க. ரைட், ஸோ கொடுத்துரு இது கண்டுபிடிச்சது. இது தேர்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அந்த ஈக்குவேஷன் அப்படி என்ன பண்ணுறீங்க, 1 1 1, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் செட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், அடுத்து 6 8 9, அடுத்து பார்த்தீங்கன்னா 6 8 9, அடுத்து உங்கள் ஒய் டைம் இல்லை 0, இசட் ஒய் டைம் சாரி எக்ஸ் டைம் இல்லை அதுக்காக 0, ஒய் டைம் மைனஸ் 8, இசட் டைம் 9. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஸ்மால் எக்ஸ் ஒய் செட்டு ஈக்குவல் டு இந்த இடத்துல 65,000, இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த அப்படி ரைட் பண்ணிக்கிறீங்க. ரைட், ஆகுமன் மேட்ரிக்ஸ் ஏபி. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இந்த பி மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். ஃபஸ்ட் டைம் இங்கே ஒன்று இருக்கணும், பிரச்சனையில் ஒன்று இருக்குது, அதனால் இந்த ஃபஸ்ட் ரோ அப்படி எழுதிருக்கேன். இது கீழே வரக்கூடிய எல்லா டைமும் 0 ஆகணும். அப்போ இந்த டைம் 0 ஆயிடுச்சு, அப்போ இந்த ரோவும் எந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த லாஸ்ட் ரோவும் அப்படி எழுதிக்கோங்க. அப்போ இது மட்டும் 0 சேஞ்ச் பண்ணால் போதும் இப்போதைக்கு. அப்போ இது எல்லாத்தையும் 6 மல்டிப்ளை பண்ணி, இதை அப்படி 6 மல்டிப்ளை பண்ணி மேலே அந்த கீழேயோ கீழே இந்த மேலேயோ மைனஸ் பண்ணிக்காங்க. இப்போ 6 2 - 6 1, இங்கே இந்த மைனஸ் 6 - 6 0, 8 - 6 2, இந்த 9 - 6 வேல்யூ கொல்டு 3, அப்படி மாதிரி மைனஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்லைன் ஃபார்ம் கூடாதுக்கு, இங்கே ஒன்றுனா இதெல்லாம் 0, அடுத்து இங்கே ஒரு நம்பர்னால் இது 0 சேஞ்ச் பண்ணும். அப்போ இது -8 இருக்குது, இது 4 2 இருக்குங்களா, அப்போ இது 4 மல்டிப்ளை பண்ணுங்கள் என்னாகும் 8, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாகும் 0. ஸோ அதே போல் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் 4 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி செக் பண்ணிக்காங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 65,000. அடுத்து பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல ஒய் எக்ஸ் டைம் இல்லை, அப்போ 2Y + 3Z ஈக்குவல் 90,000. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் டைம் இல்லை ஒய் டைம் இல்லை, அது 21Z ஈக்குவல் இந்த வேல்யூ ரைட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே 21 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இசட் ஈக்குவல் கிடச்சிங்கன்னா 20,000 கிடச்சிருக்கு. இசட் ஈக்குவல் 20,000 வந்துருக்குது. அது அப்படி மேலே இருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் இசட்னுடைய வேலை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது 3Z வந்துருக்கும், அந்த இசட் 20 போட்டு இது 20 - 6 3 - 60, அந்த 60,000 அது அப்படி 90 மைனஸ் பண்ணுறது, அந்த 90 கொண்டு போய் மைனஸ் பண்ணால் வேல்யூ குள்ள கிடைக்கும் 30,000 வந்திருக்கும். அந்த 30 இந்த 2 டிவைட் பண்ணிட்டாங்க, ஒய் ஈக்குவல் டு 15. அதே போல் இந்த ஒய் வேல்யூ இசட் வேல்யூ ரெண்டையும் கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 30,000. அப்போ அந்த பேங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாண்டுக்கு ஃபஸ்ட் பண்ண ஸ்கீம் அறிஞ்சிக்கலாம், ஃபஸ்ட்டு ஸ்கீம் செகண்ட் ஸ்கீம் தேர்ட் ஸ்கீம். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பாண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், செகண்ட் பாண்டில் 15,000 15,000 போகிறீங்க, தேர்டு பாண்டில் 20,000 போகிறீங்க. இந்த ரேஷியோவில் பண்ணால் மூணையும் கூட்டு பாருங்கள், 65,000 வரும். மூணையும் ஆட் பண்ணாமல் கிடைக்கிற நமக்கு 65,000 வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட வட்டியை விட இதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு வட்டி இவனுடைய அளவு எவ்வளோ வரும்னா 600 அதிகமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து 8% இன்ட்ரெஸ்ட்டு, இதுக்கு 9% இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இதை விட இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம், அதில் வந்து அமௌண்ட்டுனுடைய அமௌண்ட்டும் அதிகம். அதனால் வந்து இதுக்கு இதை கம்பேர் பண்ணுறோம், இது இதனுடைய மதிப்பு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வட்டி எவ்வளோ வரும்னா 600 சேர்ந்து வரும். ஸோ இதுதான் இந்த நமக்கு இந்த சொல்யூஷன். ரைட், ஸோ அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்காங்க. தேங்க்யூ.